ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் நோட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று எபிசோட் நைட்டில் வந்து அசீம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுரேஷ் தாத்தா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நேற்று நீங்கள் பண்ணது தப்பு அசீம், கமல் சார் எபிசோடில் வந்து நான் எதுக்கும் அசர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் போகும்போது சொல்லிட்டு போனது வந்து கமல் சாரை நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். சார் நான் அப்படி பண்ணவே இல்லையே சார், நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அசீம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. பட் நீங்கள் அப்படி அந்த டாஸ்க்குக்காக பண்ணியிருந்தாலும் கமல் சார் எழுந்து போகும்போது பண்ணது, ஸோ அதை வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் தெரியல அது இதுவா இருக்கு அப்படின்னு உடனே அசீம் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு, நான் அதை பண்ணல அப்படி இப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் தாத்தாவும் அதை தான் சொன்னாங்க, மீரானா தான் சொன்னாங்க. பட் நானும் பார்க்கும்போது எனக்கு அப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நான் பண்ணலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்க சொல்லும் போது தெரிஞ்சுன்னா ஸோ இப்படியும் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி பண்ணியிருந்தா தப்பு, ஆக்சுவலாக அவர் வந்து பண்ணணும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயம் என்னன்னா, விக்ரமனை சேவ் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல விக்ரமனை சேவ் பண்ணி காட்டுறேன்னு பேர் இதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் விக்ரமனை சேவ் பண்ணும்போது தான் இதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினச்சேன். பட் இந்த இடத்துல அது பெரிய இஷ்யூ ஆயிருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீம் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ சுரேஷ் தாத்தாலாம் போயிட்டதுக்கு அப்புறம் கேமரா பிக் பாஸ் கேமரா இருக்கு பார்த்தீங்களா, கன்ஃபெக்ஷன் ரூம் கேமரா, அந்த கேமரா கிட்ட போயிட்டு அசீம் பிக் பாஸ் நான் ஏற்கனவே இதை அங்கே வெளியே சொல்லிட்டேன், நாய்ஸாக இருந்தது தான் கேட்காம இருக்கிறதால நான் திரும்ப வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ நான் என்றைக்குமே கமல் சாரை நம்ம அவமரியாதை பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் பண்ணது கூட நினச்சதில்ல, கனவுல கூட நினச்சது கிடையாது. ஸோ நான் போட்டிருக்க காப்பு முதற்கொண்டு நான் கமல் சாரை பார்த்து தான் போட்டிருக்கேன், சத்யா படத்தை பார்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ என்றைக்குமே நான் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றது நான் சொல்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ நான் வந்து அன்னைக்கு இது பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் காய் ஹர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா உனக்குலாம் டைட்டிலே தகுதி இல்லைன்ற பேரில் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அவமரியாதை அண்டு சுயநலவாதி பச்சுவந்தி இந்த மாதிரி டைட்டில்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் என்னை டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த டார்கெட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஸோ காயமாக இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் இது பண்ணும்போது தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் இதெல்லாம் வாங்காதடா நான் வாங்கிட்டேன், ஸோ அதை விட இதெல்லாம் கம்மி தானே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் ஸோ நான் எதுக்கும் அசர மாட்டேன் அப்படின்றது தான் சொன்னேன். ஸோ நான் ஒரு பொழுதும் கமல் சாரை வந்து நான் இது பண்ணலை அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருங்க, மக்களுக்கு சொல்லிருங்க, என்னை கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் போற ஓட்டால் தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதனால மக்கள் கிட்ட இதை கண்டிப்பா போய் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை பண்றதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணுங்க. பட் அந்த இடத்துல அசீம் சொன்னது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா, ஸோ தப்பு பண்ணிட்டேன் அதை ரியலைஸ் பண்றது ஓகே. பட் அவர் சொன்னது ரெண்டு விஷயம் சொன்னார், அந்த டாஸ்க் இதெல்லாம் இருந்தது. பட் அந்த இடத்துல வந்து என்ன நடந்தா, கமல் சார் வந்து விக்ரமனை சேவ் பண்ணாரு, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ அந்த சேவ் இப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க மக்கள் எப்படி சேவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த டைலாக் சொன்னாரு. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக்குக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.